திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும் குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உரக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்டு சுனோடன்கிற அறிஞன் சொல்கிறான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது? நீங்கள் யாராவது கேட்குறீங்களா என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்கள் எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணுங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்வா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள்? யார் எதுக்கு சமஸ்கிருதம்? அங்கே கல்வெட்டில் தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்துருக்க போதா? என் தாய்மொழியில் எழுத்துருக்க போதா? அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்? என்ன கொடுமை தம்பி, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள விளங்கின இத்தனை கல்லூரிகளில் 2500 பேர், 420 பேருக்கு மேலே, அதுக்கு பாருங்கள் ஆசிரியர் ஒருத்தனா ரெண்டு பேர் ஓமனில் இருக்கான், ஓமனில் முரளி பாபு மயில்சாமி மாரிமுத்துன்னு ரெண்டு பேர் ஓமனில் வேலை செய்கிறவன் இங்கே பல்கலைக்கழக இங்கே கல்லூரி பொறியியல் கல்லூரியில் வேலை செய்கிறான்னு சம்பளம் எடுத்திருக்கான். 2500 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேர் 15 பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலையும் வேலை செய்கிறான்ட்டு கேட்டால் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஏ ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் நீங்க, அதுதான் எல்லாத்துக்குமே அடையாளம்ங்கிறீங்க. ஆதார்லேயே ஃப்ராட் இருக்குன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு பல்கலைக்கழகம் சொல்கிற பதிலாது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதில் பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான். இது யா ஐயா இதையெல்லாம் நீங்கள் யார் பேசுவா? ஃபெலிக்ஸுக்கு தடை வரும், இதுக்கு ஏதாவது வருமா தம்பி? இதை நீங்கள் வழக்காக்கி காட்டுங்களா? காட்டிடுங்க. வீட்டில் படுத்தா கொலை, ரோட்டில் நடந்தால் கொலை, 200 நாளில் 595 கொலை. யார் பொறுப்பு இருக்குது? நீங்கள் நான் ஏற்றுக்குறோமா தங்கச்சி? பொறுப்பு அரசு இருக்காது, நம்ம எடுத்துக்கிறோமா? எதுக்கு பொறுப்பு ஏற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு ஏற்பீங்கன்னு சொல்லுங்கள், அதை செய்வோம். அரசு பொறுப்பு இருக்காதுன்னு சொல்கிறது எவ்வளோ பொறுப்பற்றதுன்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறதா பாரு. அவர் சொல்கிறார் கொலைநகரமாக மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில் இல்லை, கொலைநகரம் இல்லை, அது கலைநகரம், அது அறிவியல் நகரம். அவர் சொல்றப்படி ரெட்ஜெயிண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடுறதுனால கலைநகரம்னு கருதிக்கிட்டார் போல் இருக்குது. என்ன கலை வருது? கர்மம் பிடிச்ச கலை. எங்கே கலை இருக்குது? கால கொடுமை தம்பி, இதெல்லாம் கால கொடுமை. இதை ஒன்று எங்கள் அப்பத்தா சொல்கிற மாதிரி கால கொடுமையப்பா அப்படிங்கிற மாதிரி அதான். வேறு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் உங்கள் மனசான்ற சொல்லிட்டு, வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேலே இருக்கானா யாராவது சொல்லுங்கள். எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியமணி சொல்கிறேன், நிறைந்த போதையில் கஞ்சா அப்படின் கொக்கைன்னு இந்த கரை இது கராயின்னு அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒன்று சாராயம் எதாவது குடிச்சிட்டு தான் விட்டுருவான். தம்பி ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வீட்டு வாசலில் வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாமல் போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்கள், நம்புறீல்ல? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காவது பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காவது பொறுப்பேற்பாரா? அது என்னங்க யாரோ விற்கிறான் குடிக்கிறான் அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பு ஏற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு? இந்த எண்ணத்தை கண்ணே மாதிரி எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை அந்த கதையா? இதை சொல்கிறதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு, எதுக்கு பொறுப்பேற்பாங்க? சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்ஸ் ரெஃப் அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன்னு ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்போ பேருந்து எல்லாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க டெண்டர், எதனால? நட்டத்தில் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அதை துறை சார்ந்த அமைச்சரோ அதை ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போது சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது. அதுதான் நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகள் கிடையில அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரு. தம்பி விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் விளையாட்டு அமைச்சராக இருக்கிறது நமக்கு அதில் அது சரியாக இல்லை, கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இப்போ இவ்வளோ கோடி செலவழித்து இந்த கார் பந்தயம் ஃபார்முலா 4ங்கிற அந்த கார் பந்தயம் விடணும்னு என்ன இருக்குது? ஜெஸ் நடத்துனீங்க, சதுரங்க விளையாட்டு போட்டு நடத்துனீங்க, நடந்தது என்ன? எத்தனை கோடி இழந்தீங்க? இல்லம் தேடி மருத்துவருங்கன்னு போட்டிங்கல்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தானே வீதியில் வந்து போராடுறேன். ஏன் இந்த காசுக்கு அதை செய்யலை? எது அவசியம்னு கூட தெரியாமல் நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கிறீங்க? இப்போ கார் ரேஸு கட்டணும், கார் ரேஸ்னால மின் கட்டணம் குறைஞ்சிருமா? இந்த மாநகராட்சி வச்சுருக்க சொத்து வரி குறைஞ்சிருமா? தொழில் வரி குறைஞ்சி சொல்லுங்கள் நீங்கள். மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா? உங்கள் பொழுதுபோக்கு மக்கள் காசா? எதை என்ன நீங்கள் வந்து நேப்பியார் பாலத்தை தடுத்துக்கிட்டால் அதில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக எதுக்கு கார் பந்தீங்க? அப்படியே நீங்கள் அதிகார திமிர் பணத்திமிரில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அதுக்குன்னு இருக்கிற கார் பந்தயம் விடுறதுக்குன்னு இருக்கிற திடலில் போய் விடுங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்லலை, அங்கேயே விட்டுக்கிறேங்க. நான் ஒரே அணி தான், தனித்தனி தான், எப்பவும் தனித்து தான் போட்டிடுவேன். வேறு ஏதாவது இருக்கா? உண்மையிலே காணோம் தானே, நானும் செய்தியில் பார்த்தேன்,
நானும் பார்த்தேன். என் பங்காளி தான் ஞாபகத்துக்கு வந்தாப்படி. இங்கே தாங்க இந்த கிணறு இருந்துச்சு, இங்கே தாங்க இருந்துச்சு இந்த கிணறு, காணம்ங்கண்ணா. அதே தான் இப்போ.